பெற்றெடுத்த தாய்மார்களே பெரியோர்களே எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் டாக்டர் கலைஞரவரை பொறுத்தவரை நீங்கள் சமூக நீதியாத்த நம்மளுடைய சமூக நீதியாத்த ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக நீங்கள் விவசாயத்திற்காக ஏகப்பட்ட தள்ளுபடி செய்தீர்கள் விவசாய கடன் தள்ளுபடி இலவச மின்சாரம் இப்பொழுது ஒன்பது கால மாத ஆட்சியில் நீங்கள் விவசாயிகளே பெருமைப்படும் ஒரு லட்சம் மின்சார இணைப்பு இலவச மின்சார இணைப்பு கொடுத்து விவசாயிகளின் வாழ்வில் ஒளிவாக்க என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்ள அதேபோல அதே போல கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி சுயநிதி நீங்கள் முன்பு கடந்த கால ஆட்சியில் உள்ளாட்சி தனி இருந்தபோதுதான் நீங்கள் உயிர் உயிரிழக்கூட்டம் கொடுத்திருந்தீர்கள் பத்து வருடங்களாக அது தேக்க இருந்தது நீங்கள் பொறுப்பேற்ற உடனேயே அனைத்து மகளிர் சுதீர் குழுக்களுக்கும் ஊக்கம் கொடுத்த அனைத்து கடன் உதவி கொடுத்து உண்மையிலேயே மகளிருக்கு பெரும் ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்று தந்திருக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் பணிபுர்போடு சொல்லிக் கொள்கிறேன் என்னை பிடித்த திட்டம் நான் எல்லா மேடைகளிலும் சொல்லுகிற திட்டம் நீங்கள் அறிவித்திருக்கிற திட்டம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு நகரத்தில் பயணிக்கிற பஸ்ஸ்கள் அனைவருக்கும் இலவச பஸ் பாஸ் என்பது மகளிருக்கு ஒரு திருப்ப முடியாக அமைத்திருக்கு என்பதை உங்களை நான் மிகவும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய ஆட்சி நடத்துவதற்கு அது ஒன்றே போதுமானவருக்கும் என்று பாராளுமன்றத்தில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜோதிமணிக்கு அது கூட்டு எங்களிடத்தில் கேட்பார்கள் இவ்வளவு நிதி நிலக்கல் இருந்தாலும் கூட இவ்வளவு மாவட்ட திட்டத்தை உங்கள் தலைவர் எவ்வாறு செயல்படுத்திக் பெருமை பெருமைப்படுத்தும் அளவுக்கு நீங்கள் ஆட்சி கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக நாங்கள் இருந்து நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மக்கள் உங்களோட இருந்து பயணிப்பார்கள் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக நிகழ்ச்சியின் சிறப்புரையாற்ற மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம்